Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will talk about this. So, we will talk about the comment. After 12th, so 12th, we will talk about the government jobs. The government jobs la irukudhu after 12th so 12th mudichadhukku appuram enna enna government jobs la irukudhu abingiradha thedi kandupidichi ungalkaga enna senjiruken appadina potruken so video va full ah paarenga skip pannama paarenga maragam vandu Thunukumootai channel ku subscribe panikonga romba useful ah irukum So, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது முன்னாடி காலத்துல கிடைச்சத காட்டிலும் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றா அப்படின்னா அதிகமான வந்துட்டு முயற்சி அப்படிங்கிறது தேவை ஏன்னா எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அதுதான் வந்துட்டு ஒரு சேஃப்டியான ஒரு சேஃப்டியான ஒரு இது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே அதை நோக்கி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சவங்களா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் டிகிரி முடிச்சவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு 8th பாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் இல்லை 10th பாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் ஒரு 12th பாஸ் பண்ணவங்களா இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத வாங்கிடணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு எய்மா இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு அதை நோக்கியே பயணம் செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் பட் முயன்றால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா என்ன அந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த ஒரு நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு முனிசிபாலிட்டி லெவலில் இருந்து ஹையர் போஸ்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிகிரி வரைக்கும் பார்த்தீங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா தான் அதில் 12th முடிச்சிருந்தா ஸோ அந்த 12th அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி ஃபார் இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு வாங்குறதுக்கு ஸோ அப்படி இந்த 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு அந்த 12th அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரியில் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 12th அப்படிங்கிறது பேசிக்கான குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நேவியில் அண்ட் தென் போஸ்ட்மேன் அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா ஸோ அங்கே 12th வந்துட்டு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டியாக வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி அப்புறம் கார்பரேஷன் ஸோ இங்கே வேலை வாங்குறதுக்கு 12th முடிச்சிருந்தால் கொஞ்சம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டு டிரைவர் ஆகிறதுக்கு டிரைவர் ஆகிறதுக்கு 8th குவாலிஃபிகேஷன் போதும் அதே நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் தென் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எது பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 12th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டில் இந்த 12th குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி குரூப் டி அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் இந்த ஜாபுக்கு வந்துட்டு 12th அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆஃபீஸில் வந்துட்டு அட்டண்டர் அப்புறம் கிளர்க்கு ஸோ இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்துட்டு 12th அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு ஸோ இதுக்கு நீங்கள் டைப்பிங் முடிச்சிருந்துருக்கணும் 12th முடிச்சு டைப்பிங் முடிச்சிருந்துருக்கணும் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்டு ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12th அப்படிங்கிறது ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டியாக வந்துட்டு என்ன செய்யுது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து டேட்டா ஆப்ரேட்டர் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12th அப்படிங்கிறது ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ஒரு வாட்ச்மேன் ஜாபு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12th 8th மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th படிச்சிருந்தால் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் சேஃப்டி ஃபோர்ஸு பிஎஸ்எஃப் அப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதில் நிறைய கேட்டகரி இருக்குது அந்த நிறைய கேட்டகரிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12th அப்படிங்கிறது ஒரு மினிமமான குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிஐஎஸ்எஃப் அதுக்கப்புறம் இண்டோ டிபெத்தியன் பார்டர் போலீஸ் அப்புறம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்புறம் வந்துட்டு
கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான், நேவியில், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு மிலிட்ரியில், இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து முடிச்சிருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது. ஸோ அதில் டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெல்த்து குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் தேடி கண்டுபிடிச்ச அந்த டுவெல்த்து குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை தேடி கண்டுபிடிச்சி கட்டாயமாக என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.